உள்ளுவதெல்லாம் உயிர் உள்ளல் மற்றது தலைவன் தலைவன் எடுத்து. அனைவருக்கும் வணக்கம். இது டாக்டர் கண்ணாஸ் கடிசரோட கிளாஸ் நம்பர் 15. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஞாபக சக்தி, மெமரி பவர். ஞாபக சக்தினா என்ன, ஏன் நம்மளுக்கு வந்து படிச்சதெல்லாம் மனசுல நிக்க மாட்டேங்குது, இதை பத்தி அங்கங்க ஒரு சில கிளாஸ்ல நான் சொல்லியிருப்பேன். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு விஷயம் என்ன ஞாபகம்னா, நான் கிளாஸ்ல இருந்த மாதிரி எடுத்துட்டு இருக்கேன் என்ன சொல்றவங்ககிட்ட, இதை பத்தி இன்னொரு கிளாஸ்ல சொல்லுவேன், இதை பத்தி இன்னொரு கிளாஸ்ல சொல்லுவேன், அது போல எனக்கு ஒரு ஞாபகம் வருது. நீங்க புத்தகத்தில் படிக்கிறப்ப இதை பற்றி மேல்வகுப்பில் விரிவாக படிப்பீர்கள் அப்படின்னு வரும். மேல்வகுப்பில் போனீங்கன்னா இதை பற்றி கீழ்வகுப்பில் விரிவாக படித்திருப்பீர்கள் வரும். என்னன்னா அப்புறம் சொல்றேன், அப்புறம் எப்பதான் சொல்லுவீங்க அப்படின்ற மாதிரி நானும் ஒவ்வொரு விஷயத்த சொல்றப்ப இதை பத்தி ஒரு கிளாஸ் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். பட் எப்ப எடுக்கிறேன்னு எனக்கே தெரியல. அது மாதிரி நான் சொன்ன விஷயங்கள்லாம் எடுத்துட்டோம்னாலும் எனக்கு தெரியல, கட்டாயமா எடுப்பேன்ற நம்பிக்கை இருக்கு. ஸோ அந்த வகையில தான் இப்ப நான் அந்த மெமரி அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கிறேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்துல பெற்றோரும் சரி மாணவர்களும் சரி, ஞாபக சக்தி ஒரு பெரிய விஷயமா சொல்லிட்டு இருக்கிறாங்க. வல்லாரை டேப்லெட் சாப்பிடணுன்றாங்க, வல்லாரை சாக்லேட் சாப்பிடணும், வல்லாரை கீரை சாப்பிடணும், எதுவுமே தேவையில்ல. ஞாபக சக்தினா என்ன, ஏன் அது மனசுல ஒண்ணு பிடிச்சதுன்னா அது மனசுல பதியும், மனசுல பிடிக்கலன்னா பதியாது. குழந்தைக்கு உணவு ஊட்டும் பொழுது ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா உள்ள போய் சேராது. பேருக்கு வேணா உள்ள போயிட்டு இண்டஸ்ட்ரியல் வழியா போய் எல்லாத்தையும் செரிமானம் வெளியில வரும், ஆனா நல்ல செரிமானம் ஆகுமானா கிடையாது, அதுதான் வியாதி உண்டு பண்ணும். இதே பெரியவங்களுக்கு அந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்க முடியுமா? நீங்க பெரியவங்களா இருக்கிறீங்க, ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கிறீங்க, நீங்க உங்க வீட்டுல பசிக்குதுன்னா ஒரு 4 இட்லி சாப்பிடலாம், இல்ல 5 இட்லி சாப்பிடலாம், ஒரு 10 இட்லி சாப்பிடலாம், அவ்வளவுதான். அதுக்கு மேல உங்களால சாப்பிட முடியுமா? ஃபோர்ஸ் பண்ணி அம்மா கொடுக்குறாங்க அன்பு பாசம் எதுனாலும் முடியாது, அவ்வளவுதான் கெப்பாசிட்டி, அவ்வளவுதான். சோ விருப்பப்பட்ட ஒண்ணு மட்டும்தான் உள்ள செலுத்த முடியும், இதுதான் இயற்கை. இங்கதான் எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது. அப்ப நீங்க படிக்கிறதெல்லாம் இன்ட்ரெஸ்டா படிக்கிறீங்களா அப்படின்னா 99% இன்ட்ரெஸ்டா இல்ல. ஏன் அப்படின்னா, தமிழ்நாடு அரசு தேர்வாணையமாகட்டும் மத்திய அரசு தேர்வாணையமாகட்டும் எல்லாமே ஒரு ஃபேக்ட் அவங்க கிட்ட கேட்கறாங்க, க்வெஸ்சன்ஸா கேட்கறாங்க, அது நீங்க பதில் சொல்றீங்க, அவ்வளவுதான். எதுக்கு அதை கேட்கறாங்க, எதுக்கு அதை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதா விஷயம். நம்ம அதை படிச்சு ஒரு வாமிஷன் எடுக்கிற மாதிரி, வாமிட் பண்ற மாதிரி நீங்க வந்து படிச்சுட்டு டக்குனு எக்ஸாம் முடிச்சோம்னா மறந்துடுறோம், அவ்வளவுதான். அதை எங்க போய் அப்ளை பண்றோம் அப்படிங்கிறத விஷயமே. எல்லா டேட்டாஸும் படிக்கிறோம், எல்லா போர் நடந்த விஷயங்கள்ல இருந்து எல்லா இயக்கங்களும் நம்ம ஞாபகத்துல இருக்குது, ஆனா வேலைக்கு வந்த பிறகு மறந்துடுது. அப்ப என்ன பிரயோஜனம், எதுக்காக அதை படிக்கிறோம், இல்ல யூஸ் ஆகல நம்மளுக்கு. சோ ஞாபகம் சக்திங்கிறது அது கிடையாது, எல்லாருக்கும் ஈக்குவலானதுதான். உங்களுக்கே தெரியும், நானும் சொல்றேன் பல மாதம் இருக்கும், உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். நாம வந்து பிரெயின்ல வந்து கிட்டத்தட்ட 0.1% தான் நம்ம யூஸ் பண்றோம். சல்சி கைரி அப்படின்ற இரண்டு அமைப்புகள் மேடு பலமா இருக்கும், அதுதான் நம்மளோட ஞாபக சக்திக்கான மிக முக்கியமான ஒரு மடிப்புகள் சொல்லுவாங்க, அந்த மூலையில இருக்கக்கூடிய மடிப்புகள். எல்லாருக்குமே ஈக்குவலா தான் இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். நாமளா நினைச்சுக்கிறது தான் எல்லாமே. நீங்க வாட் யூ திங்க் யூ வில் பிகம், ஓகே, நீங்க என்னவா நினைக்கிறீங்களோ அதுவாக நீங்க ஆயிடுறீங்க. இதை ஞாபக சக்தி இல்லைன்னு நிறைய ஸ்டூடெண்ட் சொல்றாங்க, சார் எது படிச்சாலும் நிக்க மாட்டேன் சார், மனசுல ஏற மாட்டேது, நான் ஸ்கூல் போறதே வேஸ்ட், நின்றுலான் இருக்கேன் அப்படின்லாம் சொல்றாங்க. அப்படிலாம் கிடையாது. அப்ப அவனுக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயங்கள் இருக்கும், அந்த மைண்ட் வந்து அவனுக்கு அவுட்லெட் சரியா கிடைக்காது. ஒரு பையன் வந்து நல்லா படம் வரையறதுல ரொம்ப ஆர்வமா இருக்கிறான், இல்ல ஒரு மாணவி ஆர்வமா இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த மாணவி படிக்க சொன்னீங்கன்னா படிப்பு ஏறாது. ஏன் அப்படின்னா அவங்களோட தாகமும் அவங்களோட ஆர்வமும் இங்க அதிகமா இருக்குது, அந்த வேலையை செஞ்சு முடிச்சாதான் இருந்து ஏற படிப்பை ஏறும் நம்மளுக்கு. அதை மனசுலயே வச்சுக்கிட்டு மனசெல்லாம் அந்த இதுலயே தான் நம்மளுக்கு கான்சென்ட்ரேஷன் இருக்கும். சோ கான்சென்ட்ரேஷன் உங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியாது ஒரு விஷயத்துல. சோ ஒரு விஷயத்துல நீங்க வந்து பண்ணணும் அப்படின்னா முதல்ல தியானம் பண்ணுங்க, முதல்ல யோசிங்க. ஒரு நாளைக்கு ஒரு 5 மினிட்ஸ் தியானம் பண்ண முடியாது நம்மளால. விவேகானந்தர் 7 வயசுல தியானம் பண்றாரு, நம்மளால முடியாது. எத்தனை வயசு ஆயிடுச்சு நம்மளுக்கு, இவ்வளவு வருஷமா நம்ம இருக்கிறோம், எத்தனை நாள் நம்ம தியானம் பண்ணிருப்போம். பண்ணணும், ஒரு நாளைக்கு 10 நிமிஷமா அதை உட்காந்து யோசிச்சு பாக்கணும், நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம், லைஃப்ல எதுக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறோம், அந்த வாழ்க்கையோட பயன் என்ன, என்னால மத்தவனுக்கு என்ன பயன் அடைஞ்சிருக்குது, இந்த நாட்டுக்கு என்ன பயன் அடைஞ்சிருக்குது, இல்ல நான் என்ன வந்து சரி பண்ணிக்கிட்டேன், என்னால எங்க அப்பா அம்மாவுக்கு என்ன செய்ய முடிஞ்சது, நான் ஒரு வேலைக்கு போறேன்னா வேலைக்கு போட படிச்சுட்டு இருக்கேன், எத்தனை வருஷமா படிச்சுட்டு இருக்கேன், ஏன் படிச்சுட்டு இருக்கிறேன், இப்படி எத்தனை வருஷம் நான் படிச்சுட்டு இருப்பேன்னு யோசிங்க. தயவுசெய்து உங்ககிட்ட நீங்க பேசுங்க, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாங்க, வெளியில போய் கேட்காதீங்க. உங்களோட மனசுல இருக்க விஷயத்த வெளியில நீங்க கேட்கறப்பயே வந்து மத்தவங்களை அட்வான்டேஜ் எடுத்துக்கிற வாய்ப்புகள் அதிகம். உங்ககிட்ட நீங்க பேசணும், நீ யாரும் சாமியார் தேடியோ இல்ல ஒரு ஜோசியர் தேடியோ நியூமரோலஜிஸ்ட தேடியோ போதல்ல, எல்லாமே உங்ககிட்ட இருக்கு, உங்க உள்ள இருக்குது. நீங்க தான் உலகம், நீங்க தான் புத்தகம்,
உலகத்தில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான புத்தகங்கள் உங்ககிட்டே தான் வந்திருக்கு. ஒவ்வொரு மனிதன் எழுதிய புத்தகம் தான் எல்லாமே. அவன் சிந்திச்சிருக்கான், அவன் அனுபவிச்சிருக்கான், அதனால அவன் எழுதுறான். யோசிங்க, தியானம் வந்து அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு விஷயம். எதுக்கான மெமரிக்கு தியானத்தை சொல்றேன் அப்படின்னா, மனநிலை எப்போது ஒன்றுபடுகிறதோ ஒருமுகப்படுத்தப்பட முடியுமோ அப்பொழுதுதான் ஞாபகசக்தி நமக்கு வரும். இதுதான் சிம்பிள் கான்செப்ட். நீங்க ஞாபகசக்தி இல்லைன்றீங்க, உங்களுக்கு கோடிக்கணக்கான பில்லியன் பல கோடி கணக்கான உங்க விஷயங்கள்லாம் உங்க மனசுல இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியுமா? உங்க ஞாபகத்து இல்லையா? எவ்வளவு பிரமாதமா இருக்கு. உங்க அப்பா பேரு, அம்மா பேரு, சொந்தக்காரங்க பேரு, அட்ரஸ், அவங்களோட போன் நம்பர்ஸ், அவங்க எந்த ஊர்ல இருக்காங்க, என்ன பண்றாங்க, அவங்களோட முகம் முத கொண்டு எல்லாமே உங்க மனசுல இருக்குது. அதுக்கு எவ்வளவு உங்களுக்கு பிடிக்குமோ அவ்வளவு. இப்போ ஒருத்தர் வராரு, அவர் பேர் வந்து மாரியப்பன் வச்சோங்களேன், மாரியப்பன் வாங்க, இவர் வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு, 10 வருஷம் விவசாயம் பண்றாரு அப்படின்னு சொல்றேன். சரி மாரியப்பன் போங்க, அடுத்து சின்னசாமி வாங்க அப்படின்றேன். சின்னசாமி இவரை வந்து ஒரு இன்ஜினியரா இருக்காரு, ஒரு சாதாரண கம்பெனியில வேலை பாக்குறாரு அப்படின்ற. அடுத்த ஒருத்தன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கேன். இப்ப சின்ன சின்ன விஷயங்கள் சொல்றப்ப, இந்த மாதிரி பேர் இன்ட்ரோடியூஸ் பண்றப்ப உங்களுக்கு வந்து மனசு அதிகம் பதியாது. இப்ப அடுத்து கூப்பிடுறேன், இவர் பேர் வந்து முருகன், இவர் வந்து டாக்டரா இருக்காரு, சென்னையில ஜிஹெச்ல எம்எம்சில டாக்டரா இருக்காரு, ஐ ஸ்பெஷலிஸ்ட், ஆப்தால்மாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்றேன். அப்ப அவங்க மனசுல ஒரு பிடித்தம் வரும். அவங்க ரெண்டு பேர்த்தை விட அந்த மாரியப்பனையும், அடுத்து நான் சொன்ன ஒரு நேம் இன்ஜினியர் சொன்னோம் இல்லையா, அவரையும் விட இவரோட நேம் வந்து உங்களுக்கு பிடித்தமா இருக்கும். ஏன் அப்படின்னா, உங்களோட உங்களுக்கு தேவைப்படும். சோ இவரை வந்து நம்மளோட லிங்க் ஆகும், நம்மளுக்கு வந்து கண்ணில் ஏதாவது பிரச்சனை விட்டு காமிக்கலாம் அப்படிங்கிறதுனால ஒரு ஆர்வம், ஒரு ஈர்ப்பு, அவ்வளவுதான். சோ வந்து இது மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்கள் வந்து சொல்றப்பயோ செய்யறப்பயோ மனசுல ஆழமா பதியும். முருகன் அப்படின்ற பேர் வந்து டாக்டர் முருகன், ஜிஹெச்ல இருக்காரு, எம்எம்சி இருக்காரு அப்படின்ற பதியும். அப்ப என்ன விஷயம்னா, மனசு வந்து உருவம் கொடுத்து கொஞ்சம் கவனிக்கும். சோ அவங்க படிச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, நம்மளுக்கு ஒரு பயனுள்ள வகையில இருக்கும். ஒரு விவசாயிய பத்தி நம்மளுக்கு தெரிஞ்சுக்க தேவையில்ல, ஒரு இன்ஜினியர் பத்தி தெரிஞ்சுக்க தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி உங்க மைண்ட் போகும். அதனால எல்லாத்தையும் பிடித்த மனதான் மாத்தணும். நம்ம படிப்பது சுகமே. ஒரு புத்தகம் இறையன்பு எழுதுன புத்தகம் படிச்சு பாருங்க தயவுசெய்து. அந்த புத்தகம் என்னோட பல முறை நான் சொல்லியிருப்பேன், இந்த வீடியோ கிளாஸ்ல சொல்லியிருப்பேன் நான் நினைக்கிறேன். அந்த புத்தகங்கள்லாம் என்னை மாற்றிய புத்தகங்கள்ல முதல் புத்தகமா நான் சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான புத்தகம். நீங்க குளிக்கும் பொழுது கூட உங்க மீது படக்கூடிய ஒவ்வொரு நீர் திவலையும் உங்க மேல பட்டு கிளீன் பண்றது நினைச்சு குளிக்கிறோம். எத்தனை பேர் நம்ம குளிக்கிறோம், முதல்ல குளிக்கிறோம், இந்த சென்ஸ் நல்லா குளிக்கிறோம். நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் தியானமா செய்ய வேண்டும். நம்ம அப்படியே செய்யறோம், அடுத்த வினாடிகளிலே நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். எப்ப சார் நீங்க வந்து இந்த பிரசன்ட் செகண்ட் வந்து என்ஜாய் பண்றீங்க? எப்ப பார்த்தாலும் கவலை, இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணுவோம், நான் என்ன பண்ணுவேன், எப்படி எழுதுவேன், எத்தனை பேர் எழுத போறாங்க, நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதா, இது லைஃப்ல செட்டில் ஆகுமா, மேரேஜ் ஆகுமா மேரேஜ் ஆகாதா, நல்ல பொண்ணா கிடைக்குமா, வேலை கிடைக்க பொண்ணா கிடைக்குமா, இப்படியே நினைச்சிட்டு தான் இருப்போம். ஒழிய பிரசன்ட் செகண்டே விட்டுறமே, வாழக்கூடிய இந்த வினாடியை விட்டு விட்டு வாழ்ந்த வினாடிகளையும் வாழப்போகக்கூடிய வினாடிகளையும் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுதான் உண்மை, இதுதான் என் நடந்துகிட்டு இருக்குது எல்லாத்துக்குமே. பிரசன்ட் செகண்டுக்கு வாங்க. இந்த வினாடியை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், இந்த வினாடியை நான் நல்லா படிக்கிறேன், என்னால முடியும் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கையோட இருக்கு. குளிக்கிறப்ப குளிக்கிறத மட்டும் நினைங்க, சாப்பிடறப்ப சாப்பிடறது மட்டும் நினைங்க, பல்லுடக்கிறத பல்லுடக்கிறத மட்டும் நினைங்க, தண்ணி குடிக்கும் தண்ணி குடிக்கிறத மட்டும் நினைங்க. ஆனா செய்யறதெல்லாம் யோசிச்சு பாருங்க, நீங்க செய்யறது ஏதாவது ஒன்னாவது 100% உங்களோட ஃபுல் இன்வால்மெண்டோட செய்யறீங்களா அப்படின்னா இல்லவே இல்லை. ஒரு காதலும் காதலையும் உட்காந்து பேசுறப்ப 100% 200% உலகம் அங்க பாம்பே அடிச்சாலும் சரி, உலகமே அழிஞ்சாலும் சரி, அவங்க ரெண்டு பேரும் அவ்வளவு இன்ட்ரெஸ்டா பேசுவாங்க. ஏன்னா அவ்வளவு ஆர்வம், காதல், அன்பு, பாசம், அதுக்குள்ள ஒரு இன்ட்ராக்ஷன், கடவுள் ஈர்க்கக்கூடிய அந்த ஹார்மோன் செய்யக்கூடிய வேலை, அவ்வளவு ஆர்வமா இருக்கும்ல. உன் புத்தகத்தை நீங்க காதலிங்க, அப்படி படிங்க. ஒரு காதலும் காதலிட பேசுறப்ப எப்படி வந்து அவளை டீப்பா இன்ட்ரெஸ்டா வெளியில என்ன நடக்குது பக்கத்துல என்ன நடக்குது தெரியாத மாதிரி படிச்சு செய்யறீங்களோ அது மாதிரி படிக்கணும். நம்ம புத்தகங்களை காதலியுங்கள், என்ஜாய் பண்ணுங்க, நிறைய விஷயங்களை தெரிஞ்சுட்டு இருங்க, எவ்வளவு ரிசீவிங் எண்ட்ல இருங்க, தர்ஸ்ட் கிரியேட் பண்ணுங்க. ஹவு டு கிரியேட் தர்ஸ்ட், அதாவது தாகம். ஒரு பாடத்தை படிக்கும் பொழுது எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லி தருவேன். அந்த பாடத்தை எப்படி படிக்கணும், அந்த தர்ஸ்ட் கிரியேட் பண்ணணும். குழந்தைங்க பாருங்க, சின்ன பிள்ளைங்க, இந்த ஃபேன் எப்படி சுத்துது, இதையே வந்து இந்த மாதிரி தலைகளை சுத்தமா எப்படி சுத்துது, இந்த லைட் எப்படி எரியுது, இந்த ஏரோப்ளைன் எப்படி போகுது, 1008 கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்க. அவங்க தர்ஸ்ட், அதனாலதான் சீக்கிரமா அவங்க கத்துக்க முடியுது ஒரு மொழியை. உலகத்துல மிக சிறந்த அறிவாளிகள் அப்படின்னா குழந்தைகள் தான். அந்த டைம்ல நம்ம என்ன ஃபீல் பண்றோம் அதான் முக்கியம். நம்ம அப்படி இல்லையே, யோசிக்கிறதே இல்லை, புத்தகத்தில் எடுத்து வைக்கிறோம், படிக்கிறோம், ஏதோ எக்ஸாம் போய் கட்டிட்டு வந்துடும். அவ்வளவுதான், ஒவ்வொரு விஷயம் படிக்கிறோம், யோசிக்கணும், ஆள் மனசுல ஒரு கட்டளை இடணும், இது ஏன் இப்படி அப்படின்னு எல்லாம் யோசிக்கணும். அதனாலதான் பெரிய பெரிய விஞ்ஞானிகள் உருவானாங்க.
அதனால தயவு செய்து யோசிங்க. இப்ப நம்ம மெமரி சொல்லுங்க, ஞாபக சக்தி மறதியும் இருக்கணும். நம்ம ஞாபகம் மறதிங்கிறது உனக்கு கட்டாயமா உனக்கு தேவையான ஒண்ணு. ஏன் அப்படின்னா எல்லா விஷயம் ஞாபகத்துல மனசுல பதிஞ்சு போச்சுன்னா எப்படி மறக்க முடியும்? நல்ல வகையில ஞாபகத்துல வச்சு உனக்கு கெட்ட வேலை மறக்கணுமா இல்லையா? சோ ஞாபக சக்தி அதை அதிகமாக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ அது மனசுல பதியும். எதை மறக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை மறக்கவே முடியாது. ஏன்னா நீங்க மறக்கணும்னு நினைச்சிட்டே இருக்கீங்க. உன்னை மறக்கணும்னா இன்னொன்னு நினைக்கணும். இதை மறக்கணும் கெட்ட விஷயத்த, ஒரு கெட்ட விஷயத்த மறக்கணும்னா தயவுசெய்து இதை கடவுளே இதை என்ன பண்ணிக்க ஞாபகத்துல வரவே கூடாது. இந்த இதுவே வரவே கூடாது அப்படின்னு நினைக்காதீங்க. வேற ஏதாவது நல்ல விஷயம் தான் நினைங்க. இது மறந்து போயிடும் ஆட்டோமேட்டிக்கா. இதுதான் சிம்பிள் டெக்னிக் சரிங்களா. இதெல்லாம் ஹெல்த்ல சொல்ல வேண்டியது. நிறைய விஷயங்கள் இங்க சொல்லிட்டு அந்த வழி இல்ல. நீங்க எல்லாம் வந்து திருந்தி நல்லபடியா வரணும், ஒரு ஒரு லட்சியத்துல நீங்க வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கறதுனாலதான் நான் இதை கொஞ்சம் சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு சரிங்களா. இந்த மெமரி பவர்ல பாத்தீங்கன்னா ரெண்டு இருக்குது. ஒன்னு டெம்பரரி மெமரி, இன்னொன்னு வந்து பர்மனன்ட் மெமரி. அதாவது குறுகிய காலத்துல மறந்துடும் படிச்சதெல்லாம், அது வந்து டெம்பரரி மெமரி. பர்மனன்ட் மெமரினா எப்பவுமே இருக்கும். நம்ம அப்பா அம்மா பேர், அட்ரஸ் சொன்ன இல்லையா, போன் நம்பரு, நம்ம போன் நம்பரு, நம்ம லவரோட போன் நம்பர், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மறக்காது எப்பவுமே. அது வந்து பர்மனன்ட் மெமரியில இருக்கும், ஸ்டோர் ஆயிருக்கும். இது பாத்தீங்கன்னா டெம்பரரி மெமரிங்கிறது ஷார்ட் டேர்ம் மெமரி, அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் மெமரி, மீடியம் டேர்ம். பர்ம மெமரினா லைஃப் டைம் ஃபுல்லாவே ஞாபகம் இருக்கும், மறக்கவே மறக்காது. சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன், நீங்க ஸ்கூல்ல படிக்கிறப்ப ஆறாவது படிக்கிறப்ப உங்களுக்கு வாத்தியார் சொல்லி கொடுப்பாங்க, கிட்ட குழி தோண்டி எட்ட குவி அப்படின்ட்டு இருப்பாங்க சரிங்களா. கிட்ட பார்வைக்கு குழி லென்ஸ், எட்ட பார்வைக்கு குவி லென்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் ஒரு லைஃப் டைம் ஃபுல்லா உங்களுக்கு மறக்காது. நான் இப்ப சொன்னேன் 24ல் வந்து பிறந்தது வந்து கருணாநிதி, அது 48, ஜெயலலிதா, அப்புறம் அஜித், அப்புறம் விஜய், சூர்யா, மனசுல பிடிச்சி இன்ட்ரெஸ்டா இருந்துச்சுன்னா இதெல்லாம் மறக்காது சரிங்களா. இப்ப மீடியம் டேர்ம்னா நீங்க படிச்ச, நான் வந்து இது சைக்காலஜிக்கலா வந்து பக்கா கிளாசிபிகேஷன், ஒரு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்ச கிளாசிபிகேஷன் சொல்ல, ஒரு யதார்த்தமா மாணவர்களிடையே இருக்கக்கூடிய ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்லக்கூடியதுதான் சரிங்களா. சார் நீங்க சொல்லக்கூடிய கிளாசிபிகேஷன் தப்பு சார், நாங்க படிச்சதெல்லாம் வந்து பிஎட்ல வேற மாதிரி படிச்சோம் சார் அப்படிலாம் சொல்லாதீங்க. நான் எனக்கு தெரிஞ்சதை சிம்பிளா நான் உங்களுக்கு வந்து புரியணுங்கிறதுக்காக ரொம்ப எளிமைப்படுத்தி சொல்றேன் அவ்வளவுதான் சரிங்களா. அல்ட்ரா ஷார்ட் டேர்ம்னா நான் சொன்னோம்னா உடனே மறந்துடும். இப்ப சொல்றேன் பாருங்களேன், அட்மாஸ்பியர்ல நைட்ரஜன் எவ்வளவு இருக்கு, வளிமண்டலத்துல நைட்ரஜனோட அளவு எவ்வளவு, 78% சார் அப்படின்னு நான் சொல்றேன். சரி சொல்லிட்டு விட்டுறேன், நீங்க உடனே மறந்துடலாம். இன்னொரு விஷயம் சொல்றேன், இப்ப நீங்க ஒரு ஃப்ரெண்டு கூட வந்து இன்ட்ரோடியூஸ் ஆகுறீங்க, உங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து இன்னொருத்தரை அவரோட மெம்பர் அழைச்சு தான் உங்கள்கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாரு. அவர் சொல்றாரு, மீட் மை ஃப்ரெண்ட், அவர் இவர் பேர் வந்து அரவிந்த் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நீங்க ஒன்னே பேசுறீங்க, ஓகே நைஸ் டு மீட் யூ அப்படின்னு சொல்லிட்டு பேசுறீங்க. பேசிட்டு கொஞ்சம் நேரம் வச்சு உங்க பேர் என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்பீங்க. இதுதான் அல்ட்ரா ஷார்ட் டேர்ம், இமீடியட்டா மறக்கிறது, உடனடியா மறந்துடும், ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் மட்டும் தான். ஏன் அப்படின்னா அந்த சொல்லக்கூடிய செகண்ட்ஸ் உங்க மைண்ட்ல கான்சன்ட்ரேஷன் இல்லை. ஒன்னு ரெண்டாவது விஷயம், அந்த பேரை காதல பறக்க விட்டுருவீங்க. இப்ப வேற மாதிரி நம்ம யோசிச்சுப்போமே, இப்ப அரவிந்த் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா நீங்க என்ன பண்ணுவோம், அப்புறம் அரவிந்த் கிட்ட பேசுறப்ப என்ன பண்றீங்க, எப்படி இருக்கீங்க அப்படின்னு பேசுறத விட, ஹாய் அரவிந்த், நீங்க என்ன பண்றீங்க அரவிந்த் அப்படின்னு சொல்லுவோம். அரவிந்த் உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க, அரவிந்த் உங்க அப்பா என்ன பண்றாரு, அரவிந்த் நீங்க எங்க ஸ்டே பண்ணிருக்கீங்க, அரவிந்த் நீங்க எங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னு ஒவ்வொரு வார்த்தைக்கும் அந்த அரவிந்த்ன்ற பேரை பயன்படுத்திட்டே இருந்தீங்கன்னா அது மறக்காது. சோ அந்த அரவிந்த பார்க்கிறப்பெல்லாம் அவங்களோட டைரக்ட் ஃப்ரெண்ட், அதாவது உங்களோட ஃப்ரெண்ட் வந்து மணி, மணிகண்டன் ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் உங்களோட டைரக்ட் ஃப்ரெண்டு. அந்த மணிகண்டனோட ஃப்ரெண்ட் தான் அரவிந்த்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்க அரவிந்த பாக்கிறப்பெல்லாம் உங்க மைண்ட்ல என்ன வரும்னா மணிகண்டன் ஞாபகம் வரும். ஸோ மணிகண்டனோட ஃப்ரெண்டு அரவிந்த் அப்படின்னு ஞாபகம் வரும். ஸோ இந்த அரவிந்தை வந்து நீங்க டெய்லியும் பார்த்துட்டு இருக்கீங்க, பொழுதுமே அவர் கூட இருக்கிறீங்கன்னா அந்த மணிகண்டன் கட்டாயிருவாரு. ஸோ இவர் டைரக்ட் ரிலேஷனுக்கு வந்துருவாரு. இது எப்படின்னா நான் 61 ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் பாத்தீங்களா, 61 இம்பீச்மெண்ட் பிரசிடென்ட்டுக்கு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 61 சொன்னேன் இல்லையா. அது மாதிரி 61 எப்படி அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்துருக்கீங்களோ, அமெண்ட்மெண்ட்னா 21 வயசுல இருந்து 12 வயசா மாத்திரம் 1988 இல்லையா, அது மாதிரி 61 வந்து முதலமைச்சர் பிறந்தது, கல்பனா சாவ்லா பிறந்தது, ரவீந்திரநாத் அவர் பிறந்ததெல்லாம் சொன்னதை 61 வந்து நீங்க இம்பீச்மெண்ட் கொண்டு வர மாதிரி இது. ஸோ டைரக்டா அரவிந்துங்கிறவர் வந்துருவார் உங்களுக்கு மைண்டுக்கு. அப்ப வந்து எல்லாத்தையும் நீங்க வந்து மணிகண்டனோட ஃப்ரெண்ட் அரவிந்த், மணிகண்டோட ஃப்ரெண்ட் அரவிந்த் நீங்க நினைக்க தேவையில்ல. ஸோ நீங்க பேசுறப்ப அரவிந்த் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு அவரோட பேரை மீண்டும் மீண்டும் சொல்றப்ப ஞாபகத்துல பதிஞ்சிடும். இது ஒரு சிம்பிள் டெக்னிக். அது மாதிரிதான் படிக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அதுக்கு நல்ல ஒரு ஒரு இமேஜ் நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்து நீங்க படிச்சீங்கன்னா டெஃபினட்டா நிற்கும் சரிங்களா. ஷார்ட் டேர்ம்ங்கிறது 24 hours இல்ல 48 hours நிற்கும்.
மனசுல நீங்க படிச்சது. இப்ப 78 சமயம் நைட்ரஜனு, சோ நாளைக்கு அது மறந்துடலாம். மீடியம் டேங்கிறது ஒரு 3-4 டேஸ் மனசுல நிற்கும், மறந்துடும், சரிங்களா? சோ நம்ம படிக்கிறது எல்லாமே இப்படிதான் இருக்கும். நான் என்ன சொல்றேன், நம்ம படிக்கக்கூடிய விஷயங்கள் முடிந்த அளவுக்கு பர்மனன்ட் மெமரிக்கு கொண்டு போகும். அப்ப நம்ம படிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ஒரு லிங்க் கிரியேட் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி 48 சொன்னா ஜெயலலிதா பிறந்தது வெல் ஹெல்த் ஆர்கனைசேஷன், அவங்க ரொம்ப ஹெல்த்தியா இருப்பாங்க, அழகா இருப்பாங்க. அதனால 48 வந்து ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்தது. அவங்க வந்து இமயமலை அளவுக்கு வந்து எவரெஸ்ட் அளவுக்கு வந்து நிறைய சாதிச்சாங்க. ஸோ அதனால 8848 வந்துச்சு. அவங்க வந்து போலீஸ் ட்ரெஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ சர்தார் வல்லபாய் பட்டேல் அகாடமி. ஸோ அப்படி நம்ம கிரியேட்டிவிட்டியா செய்யறப்ப நம்ம மனசெல்லாம் பதியும், ஞாபக சக்தி வளரும். அதுக்காக தான் அந்த நம்பர் டெக்னிக்லாம் சொல்லி கொடுத்தது. கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு வந்து எளிதா மனசுல பதியணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லி கொடுத்தேன், சரிங்களா? ஸோ இப்போ வந்து இந்த ஞாபகத்தை பற்றி சொன்னேன். இதெல்லாம் சரியாக கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் அந்த 60+10 6+1 அந்த ஃபார்முலா திரும்பி திரும்பி சொல்றது என்னன்னா, சார் எனக்கு டைம் இல்லை சார் படிக்கிறது, நீங்க சொன்ன மாதிரிலாம் என்னால் படிக்க முடியாது, டைம்லாம் இல்லை, எக்ஸாம் வந்துருச்சு, கேன்சல் பண்ணிட்டாங்க, இதெல்லாம் பார்த்து படிச்சிடணும் முடியாது அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இது மாதிரி நீங்கள் படிக்கணும், அது உங்களுடைய தப்பு. இவ்வளோ நாள் படிக்காமல் இந்த டைம்ல நீங்கள் வேற வேணா படிக்கிறது உங்களோட தப்பு. நீங்க இந்த மாதிரி படிச்சா மட்டும் தான் மனசு நினைக்கும். அந்த 10 கொடுத்துருக்குது அதுக்குதான், 10 கொடுத்துருக்குது. படிச்சு பாருங்க, 60 படிங்க, 10 என்னதான் உங்களை மனசுல நிக்குதுன்னு பாருங்க. அதெல்லாம் பார்க்காம நீங்க படிச்சு படிச்சு போயிட்டு இருந்தீங்கன்னா கடைசியில எக்ஸாம் வர டைம்ல ஒரு வாரத்துல நீங்க ரிவிஷன் பண்ணுங்க, எத்தனை ரிவிஷன் பண்ண முடியும் உங்களால? பண்ணவே முடியாது. அதுதான் ஃபெயிலியருக்கான மெயின் காரணமே. கன்சிஸ்டன்ட் ஹார்ட் ஒர்க் கிடையாது, ரிவிஷன் கிடையாது, எதுவுமே கிடையாது நம்மகிட்ட. சும்மா படிக்க படிக்க இன்ட்ரெஸ்டா இருக்கும், படிச்சு படிச்சு போயிட்டே இருக்கிறோம். எதுக்காக படிக்கிறோம், என்ன பண்றோம், வாரத்துல ஒரு நாள் ரிவிஷன் பண்ணோம்ல, டெஸ்ட் எழுதணும்ல, நம்ம படிச்சதுல என்னதான் நம்ம படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது நம்ம டெஸ்ட் எழுதி பார்க்கணும். அதெல்லாம் யாரும் பார்க்கணும், நம்ம அப்படியே ஆண்டு அப்படியே போயிட்டே இருக்குது. ஸோ 6+1 படிக்கணும் நம்ம. அடுத்து 28+2 ஒரு மாசத்துக்கு 2 ரிவிஷன் பண்ணணும், சரிங்களா? 3 மாசத்துக்கு 90 வருதுன்னு வச்சோங்களேன், அதுல கிட்டத்தட்ட ஒரு 4-5 4-7 வந்து ரிவிஷனுக்கு மட்டும் வச்சுக்கணும். அப்புறம் 6 வந்துச்சு. ஸோ மந்த்லி ஒன்ஸ், 3 ஒன்ஸ் அண்டு 6 ஒன்ஸ் நீங்க ரிவிஷன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா டெஃபினட்டா உங்களால எளிதா சாதிக்க முடியும், சரிங்களா? இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அதை நீங்க மறந்துருப்பீங்க, என்னன்னா நைட்ரஜனோட பர்சன்டேஜ் 78 அப்படின்னு சொல்லியிருப்பேன், அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய அளவு அப்படின்னு சொல்லியிருப்பேன். இது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் என்னன்னு தெரியல, பட் நான் கிளாஸ்ல எல்லாம் நான் அடிக்கடி இதை நான் சொல்றது உண்டு. என்ன அப்படின்னா நைட்ரஜன் எழுதுங்க, நைட்ரஜன்ல எத்தனை எழுத்துக்கள் இருக்குன்னு பாருங்க, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 சரிங்களா? நான் இப்ப என்ன சொல்லியிருந்தேன், நைட்ரஜன் பர்சன்டேஜ் 78% சொன்னேன்னா இங்க என்ன இருக்குது, 78 இருக்குதா? ஸோ நைட்ரஜன் வந்து 78%. இது மறக்குமா நம்மளுக்கு? இது இப்ப பர்மனன்ட் மெமரிக்கு போயிடுச்சு. இல்லை அப்படின்னா நம்ம டெம்பரரி மெமரியில இருந்துட்டு நைட்ரஜன் 78 நைட்ரஜன் 78 மனசு நினைக்க மாட்டேன், மனசு நினைக்க மாட்டேன் நம்ம நினைச்சிட்டு எழுதி பார்த்துட்டே இருக்க வேண்டியதான். ஸோ இது மாதிரி சிம்பிள் சிம்பிள் லாஜிக்கு சில விஷயங்கள்ல நம்ம வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணி வச்சோம்னா நம்ம மனசு நினைக்கும். 78 தர்மமாக போயிடுச்சு. சார் ஒரு பிரச்சனை சார் இங்க அப்படின்னா, என்ன பிரச்சனைப்பா அப்படின்னா, சார் நைட்ரஜனுக்கு 78 ரைட்டு ஓகே தான் சார், ஆனால் நைட்ரஜனோட ஸ்பெல்லிங்கு இதுதான்னு தெரிஞ்சாதானே சார் நான் 78 கொண்டு தர முடியும் அப்படின்னா நான் ஆகணுமா முடியாது. ஸோ நைட்ரஜன் ஒரு சிம்பிள் வேர்டு, இதுக்கான இங்கிலீஷ் நீங்க வந்து தெரிஞ்சுதான் ஆகணும். இந்த இங்கிலீஷ் லெட்டர்ஸ் எல்லாம் என்னென்ன வருது தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்களால ஈஸியா பண்ண முடியும், சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆக்சிஜன், ஆக்சிஜன் எத்தனை பர்சன்டேஜ் இருக்கு, ஏற்கனவே கேட்ட க்வெஸ்சன், சரிங்களா? OX எடுத்துவாங்களேன், இந்த எக்ஸ்ல 2 கூட இருந்தா 2, இந்த 0 வச்சுக்கோங்க, இது 9 மாதிரி இருக்கு. 20.9 தான் அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜனோட அளவு. 21 இப்ப சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா டிஃபால்ட்டா வச்சுக்கோங்க, December 1 அவங்களோட ஃப்ரெண்டோட பர்த்டே அப்படின்னு வச்சுக்கோங்க, December 1 வந்து அவங்களோட ஃப்ரெண்டோட பர்த்டே வச்சுக்கோங்களேன். உடனே என்ன பண்ணுவாங்க, எய்ட்ஸ் டே தான் December 1 இல்லையா,
எய்ட்ஸ். ஸோ அவங்க ஃப்ரெண்டுக்கு எய்ட்ஸ் வந்த மாதிரி இவங்கெல்லாம் நினைச்சுவாங்க. அப்போ அவங்க பார்க்குறப்பெல்லாம் அவன் வந்து எய்ட்ஸ் இருக்க மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அப்போ எளிதாக ஞாபகத்தில் வச்சுருவாங்க, மனசில் பதிஞ்சிடும், இப்போ 11 வரைக்கும் போயிடும். இப்போ சிலரோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க இல்லையா, எல்லா நாளும் டிசம்பர் ஒன்றில் பிறந்த எல்லாருக்குமே ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்க மாட்டாங்க. ஸோ அதனால நம்ம என்ன டெக்னிக் பண்ணுறோம்னா AIDS எய்ட்ஸ். இது ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், இருந்தாலும் பரவாயில்ல திருப்பி நான் சொல்றேன். இது டி ஃபார் டிசம்பர், இது ஒன்று. ஸோ டிசம்பர் ஒன்றுக்கு எய்ட்ஸ் டே. ஸோ எவ்வளோ சிம்பிளாக ஞாபகம் இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ எளிதாக ஞாபகம் வச்சுக்க முடியுது நம்மளால. ஸோ இந்த மாதிரி தாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் டைரக்டாக ஒரு மோனோடோனஸாக பார்க்காம ஒரு ஆர்ட்டாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக யோசிங்க, ரைட் பிரெயின் ஆக்டிவேட் பண்ணுங்க. அந்த ஹாக்னி மெத்தட சொல்லி கொடுத்துருக்கேன் ஏற்கனவே, அதெல்லாம் செய்யுங்க. புது புது ஐடியாஸ்லாம் உங்களுக்கு தோணும், உங்களுக்கு தெரிஞ்ச பிறகு நீங்கள் மற்றவங்களை சொல்லிக் கொடுங்க, அதுதான் என்னோட ஆசை. ஸோ எல்லாத்துக்கும் எல்லாமே பரவணும், எல்லாரும் ஆரோக்கியமான ஒரு போட்டி இருக்கணும். நல்ல போட்டி இருக்கிறப்ப தான் நல்ல நபர்களை தேர்ந்தெடுக்க முடியும் சரிங்களா. அப்போ தான் நல்ல நபர்கள் வந்தால் மட்டும்தான் மக்களுக்கு சேவை செய்ய முடியும், அதுதான் என்னோட அல்டிமேட் எய்ம் சரிங்களா. ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்த உங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய மனமான நன்றிகள். இது போன்ற வீடியோ அடுத்து நான் எடுக்கிறப்ப நான் உங்களை சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள், வாழ்வளமுடன், நன்றி, வணக்கம்.